அன்பானவர்களே வணக்கம். நான் சாமி ஜெயராஜ் பேசுகிறேன். இன்றைக்கி நாள் வந்து 4/9/2023. என்னுடைய ஃபோர்டு காரு. இது வந்து ஒரு 6 மந்த்ஸ் பேக்கு ஃப்ரிட்ஜில் இருந்தப்போ, 6 மந்த்ஸ் இல்லை, ஒரு 8 மந்த்ஸ் இருக்கு. ஒரு 8 மந்த்ஸ் பேக்கு ஃப்ரிட்ஜில் இருந்தப்போ சர்வீஸ் விட்டுருந்தேங்க. சர்வீஸ் விட்டப்போ நிறைய வேலையெல்லாம் செஞ்சேன்னு சொன்னாங்க. அதில் வந்து ப்ளக்கை மாற்றத்தான் சொன்னாங்க. ப்ளக்கை மாற்றிருக்கோம், நானும் புது ப்ளக்குன்னு போட்டு கொடுத்தாங்க. இந்த ஃபோர்டு காரில் என்ன ஒரு விஷயம்னாக்கா, அந்த ஸ்பேனர் அவ்வளோ ஈஸியாக எல்லாத்தையும் கிடைக்காது. அதனால் இந்த கேரேஜ் இங்கே வந்து வேப்பம்பட்டில் இருக்கிற கேரேஜ், இந்த கேரேஜ் வந்து வெஸ்டர்ன் சொல்லிட்டு இங்கே வந்து ப்ளக்கை மாற்றணும். நேற்று புது ப்ளக்கு மாற்றி கொடுக்க சொன்னேன், மாற்றணுன்னாரு. பொம்பொம்பொம்பன்னு சவுண்டு வந்தது. புது ப்ளக் வாங்கி வந்து கொடுத்தப்போ பார்த்தாக்கா அவங்க மாற்றிருக்கிற ப்ளக்கு இதுதான். இதில் பார்த்தீங்கனாக்கா ஒன்று சின்னதாக இருப்பார், மீதி 3 பெருசாக இருக்குது, ஒன்று சின்னதாக இருக்குது, ரொம்ப டேமேஜ் ஆகிருக்கு. ஸோ இந்த ப்ளக்கு வந்து 1 இயர் கட்டாயமாக சர்வ் ஆகிருக்காது. 8 மந்த்ஸு 6 மந்த்ஸ் தான் அந்த கேரேஜில் மாற்றிருந்தேன் நான். ட்ரிச்சில் வந்து லக்ஷ்மி ஃபோர்டுன்னு சொல்லிட்டு சீவல்ன்ற பக்க சீவலோ இது ஒன்று அந்த இடத்துல இருக்காது அந்த கேரேஜ். அந்த கேரேஜில் இந்த திருட்டு வேலை பண்ணியிருக்கேன், இந்த ஹம்பக் பண்ணியிருக்கிறாங்க. அதனால தான் அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். தயவுசெய்து அந்த கேரேஜில் விடாதீங்க, லக்ஷ்மி ஃபோர்டு கேரேஜில் விடாதீங்க, எங்கேயுமே லக்ஷ்மி மோட்டார்ஸ் எங்கேயுமே விடாதீங்க. குறிப்பாக ஃபோர்டில் ஃபோர்டை பொறுத்தவரை திருச்சி லக்ஷ்மி ஃபோர்டு சீவல் பாக்கு சீவலும் என்னமோ அந்த இடம் லக்ஷ்மி சீவல் அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஃபோர்டில் விடாதீங்க. 4 ப்ளக்கை மாற்றின மாதிரி போய் இப்போ சர்டிஃபிகேட் பண்ணியிருக்கிறாங்க, பில் பண்ணியிருக்கிறாங்க. அந்த ப்ளக்கை மாற்றுறதுக்கான லேபரும் போட்டிருக்கிறாங்க, ஆனால் மாற்றவே இல்லை. ஏன்னா அது அவ்வளோ ஈஸியாக கழட்டி பார்க்க முடியாது. இங்கே வந்து கழட்டி புதுசாக 4 ப்ளக்கை மாற்றின பிறகு கேட்டாங்க. அதில் வந்து 3 ஒரு சைஸ்லேயும் 1 சின்ன சைஸ்லேயும் இருக்குது. ஸோ அப்போ அவங்க ப்ளக்கை மாற்றலை, திறந்தே பார்க்கணும். இதுக்கு முன்னாடி என்ன இருந்ததோ அதை அப்படியே விட்டு வச்சுருக்கிறாங்க. ஸோ அது உண்மையாக கண்டிக்கத்தக்கது. ஆகவே அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கும்படி காவல்துறைக்கு இது அனுப்புற, அவங்க மேலே காவல்துறையுமே எனக்கு டேமேஜ் க்ளைம் பண்ணி தரணும். ஒரு 1 லேக் டேமேஜ் கேட்குறேன் நான், வாங்கி தரணும். அந்த கேரேஜ் வந்து பேன் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணும்படி டிஜிபி அவர்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம், சுக்ரான்.